கல்வி கூடங்களை நாளைய தலைவர்களை நம்ம என்ன செய்யணும், நல்ல வழியில உருவாக்கணும். அந்த கல்விக்கு செய்கின்ற தொண்டு தான் கடவுளுக்கே செய்கின்ற தொண்டாக கருதி நிறைய பேர் வந்து இன்னைக்கு கல்விக்காக அறக்கட்டளை நிறுவி நிறைய அறப்பணி செய்து வராங்க. அந்த வகையில நம்முடைய மேனாள் குடியரசுத் தலைவர், மறைந்த நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பெயரில் ட்ரீம் ட்ரஸ்ட் அறக்கட்டளை, ஒரு அறக்கட்டளையை நிறுவி அதன் மூலம் நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு சமூக தொண்டாற்றி வருகின்ற இதனுடைய நிறுவனர் திரு எஸ் உதயகுமார் அவர்களை என் பள்ளியின் சார்பாக, ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். அஞ்சுவதில்லை பிறர்வாழ் அவர்சை கேட்டினும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் வாழாமல் துஞ்சுவதில்லை. எனவே தமிழ் இளைஞர் இளைஞிகள் முன்னெடுத்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவர் எதிர் நின்றேன். தமிழ் கூறும் நல்லுலகே, உனக்கென் வணக்கங்களை செலுத்துவதில் மிக்க மகிழ்வேதுகிறேன். அதாவது பொதுவா திருவிழானா அதுல ஒரு சாமி இருக்கும், எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, என்ன திருவிழானா அம்மன் கோவில் திருவிழா இல்ல ஒரு திருவிழா. இந்த திருவிழா என்னன்னா கல்வி திருவிழா. இங்க சாமி யாரு? அப்துல் கலாம் இல்ல, நீங்க எல்லாருமே தான் ஸ்டூடெண்ட்ஸ் தான் திருவிழா, அதுல சாமியும் நீங்க தான், கரெக்டா? இங்க கடவுள் யாரு? நீங்க எல்லாரும் தான், கரெக்டா? யார கொண்டாடுவாங்க? உங்களதான். ஏன்னா இப்ப கொண்டாட போறோம் இல்லையா, போன வருஷம் யாரெல்லாம் வந்து அதிகமா மார்க் எடுத்தீங்களோ, அது இல்லாம டிசிப்ளினா இருந்தீங்களோ, அவங்களுக்கு எல்லாம் இப்ப அவார்டு கொடுத்து கௌரவிக்க போறோம் இல்லையா. கேட்டிருப்பாங்களே நேம் லிஸ்ட், அது எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்படித்தான் நம்ம இதுல எல்லா மதத்திலுமே நிறைய கடவுள் இருக்காங்க. ஆனா நம்ம கொண்டாடுறது யாரு? நம்ம வேண்டத உடனே கொடுக்கறவங்க. அதே மாதிரி இந்த சமூகம் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குதோ அதை நீங்க கண்டிப்பா உங்களால திருப்பி கொடுக்க முடியும்னா, புரியுதா? இந்த சமூகம் என்ன எதிர்பார்க்குதுன்னா, நீங்க கெட்டு போங்க, நீங்க வேஸ்டா போங்க, நீங்க வந்து ஏதோ ஆக்டிவிட்டிஸ் தப்பான ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுதா? லிசன், எல்லாருமே ஒரு அஞ்சு நிமிஷம் கவனிக்கணும், அஞ்சு நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டேன். லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது சமூகம் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குதோ என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி கரெக்டா நம்ம பண்ணா இவன் ரொம்ப நல்ல பையன், இவன் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது எப்படி வருது? கடவுளே உங்க கடவுள்கிட்ட நம்ம எல்லாத்தையும் போய் ஓபனா சொல்றோம். கடவுள் மேல நமக்கு எந்த கோபம் வரல, ஏன்? தப்பு நடந்தா கெட்டது நடந்தா கோபம் வரும், ஆனா மற்ற டைம்ல வராது. ஏன்? நம்ம என்ன சொன்னாலும் கடவுள் கேட்டுப்பார், எதுவுமே சொல்ல மாட்டார். நம்ம தப்பே பண்ணாலும் இந்த சர்ச் எல்லாம் போயிட்டு என்ன தப்பு பண்ணாலும் சொல்லிடுறாங்க இல்லையா. ஏன்? அப்பதான் நம்ம மனசுல இருக்க பாரம் குறையும். அது மாதிரி இந்த கல்வி உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, கல்வி என்ன கொடுக்கும் கிடையாது, கல்விதான் எல்லாமே கொடுக்கும். அப்படின்றது எப்படின்னா, இப்ப ஒரு 10வது படிக்கிறீங்க, 12வது படிக்கிறீங்க, ஒரு 20 வயசு வரைக்கும் நார்மலா உங்க பேர் என்னன்னு கேட்டா நீங்க உங்க பேரை சொல்லுவீங்க. ஒரு 20 வயசுக்கு மேல நீங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்லணும், பேரை சொல்லுவீங்களா? நோ, நான் டீச்சர், நான் ஒரு ஒர்க் பண்றேன், ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன், இல்ல வந்து நான் எதோ ப்ரொஃபஷன் இருக்கு இல்லையா, டாக்டர் இன்ஜினியர் அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க இல்லையா. அது எப்படி வரும்? இந்த எஜுகேஷன் மூலமா தானே. சோ இந்த 10வது வகுப்பு ரொம்ப வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படின்றது ஏன்னா, இப்ப போஸ்ட் ஆபீஸ்ல 48,000 ஓபனிங் போட்டிருக்காங்க. இப்ப தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்குமே, 48,000 ஓபனிங் போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரே எலிஜிபிலிட்டி என்னன்னா 10th மார்க். அதுல 10th வந்து 480க்கு மேல மார்க் இருந்தாங்கன்னா, கம்யூனிட்டி பேஸ்ல 490 இருக்கணும், 480 இருக்கணும், ஸ்ட்ரைட்டா கவர்மெண்ட் வேலை. தெரியுமா உங்க எல்லாருக்குமே, நம்ம 10th தானே, அப்புறமா பாத்துக்கலாம், இல்ல இன்னும் 12th இருக்கு அப்படின்லாம் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான், கரெக்டா? சோ வாய்ப்பு வந்து நம்மளுக்கு எப்படி, அப்துல் கலாம் ஐயாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கிடைச்சது இல்லையா, ஒரு கோர்ஸ். அவர் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சாரு. அந்த இன்ஜினியரிங் வந்து அவருக்கு அவரா சேரல, இருந்தது அதுதான் சேர்ந்துட்டார். அப்படி சேர்ந்திருக்கும் போது அப்ப இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜில 5% தான் அச்சீவ் பண்ணிருந்தது, வெறும் 5%. உலக நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா கிரையோஜெனிக் இன்ஜின் அது இதுன்னு சேட்டலைட் விட்டுட்டு இருக்கும் போது, நம்ம வந்து அந்த ஸ்கூல்ல இப்ப நீங்க விடுவீங்க இல்லையா, ஜஸ்ட் அந்த ஒரு பேப்பர்ல செஞ்சு ராக்கெட் விடுமே அந்த மாதிரி விட்டுட்டு இருந்தோம், கரெக்டா? ஒரு மாணவன், தனி ஒரு மாணவன் வந்து பாத்தீங்கன்னா அவரால் முடியும் அப்படின்னு நினைச்சு இப்போ நாசாக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இஸ்ரோ, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் கிட்டத்தட்ட ஒரு 60க்கு மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் அதுக்கு போயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு இது 60க்கு மேல தமிழ்நாடு முழுவதும் அந்த இஸ்ரோவுக்கு போயிருக்காங்க ஆனா அந்த தகவல் நமக்கு தெரியுமான்றது நீங்க உறுதிப்படுத்திக்கணும் அது சிறந்த மாணவர்கள் கரெக்ட்டா சோ இப்போ முன்னாலே தான் அவங்க போனாங்க ஓகே சோ என்னென்ன தகவல்கள் வேணும் நமக்கு அப்படினா உங்களை எது எதெல்லாம் முன்ன கொண்டு போதோ நம்ம இந்த அப்ஜெக்டிவே என்னன்னா அவர் எப்படி ஒரு சாதாரண இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி நம்ம நாட்டையே முன்ன கொண்டு ஒரு தனி ஒரு மாணவன் இன்னைக்கு அவர் வந்து நம்ம இவ்வளவு கொண்டாடுறோம் இல்லையா அப்படி தான் நீங்க எல்லாரும் சின்ன பிள்ளைகளா இருக்கீங்க இப்போ நீங்க நினைச்சா என்ன வேணா அச்சீவ் பண்ணலாம் ஆனா அது நீங்க தக்க வைக்கணும் கரெக்ட்டா ஒரு நாள் பண்ணிட்டு மறுநாள் பண்ணாம விட்டீங்க இல்ல என் ஃப்ரெண்ட் சொன்னா மாறிட்டேன் இன்னொருத்தர் சொன்னா மாறிட்டேன் அப்படி மாறினீங்கனா அது வந்து இட் will not go for long யாரோட கனவு உங்களுடைய கனவு உங்களுக்கு தான் எப்பவுமே கரெக்ட்டா லிசன் உங்களுடைய கனவு யாருக்கு முக்கியம் நம்மளுடைய கை யாருக்கு முக்கியம் நமக்கு தானே நம்மளுடைய உடல் உறுப்புகள் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி நம்ம கண்ணுக்கே தெரியாத அந்த மூளை இருக்கு இல்லையா அதுக்கு நீங்க என்ன பவர் கொடுக்க போறீங்கன்றது உங்க கையில தான் இருக்குது ஒரு கெட்ட விஷயம் தெரிஞ்சீங்கன்னா அதை வச்சு 10 கெட்ட விஷயம் வர்ற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க அது மூலமா 10 நல்ல விஷயம் இல்ல கோடிக்கணக்கான நல்ல விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு நல்ல மனிதர்கள் உங்களை சந்திக்க காத்துக்கிட்டு இருக்கு நம்மளே வந்து என்னென்ன இந்த பள்ளியோ இல்ல மாணவர்களுக்கு அதான் மேம் கிட்ட நேத்து கூட சொன்னது இந்த மாணவர்களுக்கு என்ன பண்ண முடியும் அதை வந்து நம்ம தொடர்ந்து செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறதுதான் உங்க 10th கிளாஸ்ல நம்ம ரெகுலரா வந்து பேசியிருக்கோம் 9th பேசியிருக்கோம் மாணவர்களுக்கு என்ன மாதிரியான கிளாஸ் வேணும் அப்படின்னு நீங்க உங்க மேம் கிட்ட சொன்னாலும் நம்ம அதே வந்து தொடர்ந்து சொல்ல காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஃபங்க்ஷன் மூலமா நம்ம சொல்ல வர்றது ஒரு ஒரு வகுப்பும் உங்களுக்கு ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா தனி விஷயம் கிடையாது அது ஏதோ ஒரே முறை வந்து போறது கிடையாது இட் இஸ் அ கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸ் நீங்க ஒரு கிளாஸ்ல 1st கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க 1, 2, 3 அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3rd கிளாஸ் வரும்போதோ இல்ல 5th கிளாஸ் வரும்போதோ யூஸ் ஆகும் ஆனா அது 1st கிளாஸ்ல தெரியாது உங்களுக்கு கரெக்டா அப்ப 3rd கிளாஸ்ல வந்துட்டு பார்க்கும்போது ஐயோ பேசிக் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் படிக்க முடியாது புரியுதா சோ எது எப்ப தேவைப்படுதே தெரியாது சோ வர்றது எல்லாத்தையுமே எவ்வளவு இம்பார்ட்டன்டா பாக்கணும்னா இப்போ ஒரு பாட்டு போடும்போது ஒரு சவுண்ட் வந்து இல்லையா அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு இருந்துட்டே இருந்ததுன்னா கண்டிப்பா உங்க எல்லாரும் நம்ம அப்துல் கலாம் ஐயா மாதிரியோ உங்களை மாதிரி நானும் வந்து பாத்தீங்கன்னா 1st இருந்து 12th வரையும் அரசு பள்ளியில் தான் படிச்சேன் ஓகே அதனாலதான் இதை தொடர்ந்து பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் வெறும் அரசு பள்ளிகள்ல மட்டும்தான் நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ உங்களுடைய முழு கோஆபரேஷன் இருந்தாதான் இது எல்லாமே வெற்றி பெறும் மேலும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்மளை மோட்டிவேட் பண்றதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க சோ இவங்க எல்லாருமே தொடர்ந்து பண்ணுவாங்க உங்களுக்காக என்னென்ன தேவைப்படுதோ உங்க மனசுல இருக்க அந்த விஷயங்கள் வந்து வெளியே போய் இப்ப அப்கமிங் எக்ஸாம் வருது இல்லையா அதுல எல்லாருமே மாங்காடு ஸ்கூல் 100% வாங்கி காட்டுவோமா எல்லாருமே வாங்கி காட்டுவோமா சவுண்டா இது மட்டும் இல்ல எல்லா கிளாஸ்லயுமே நம்ம எல்லா கிளாஸ்லயுமே டிசிப்ளின் அண்ட் டீசன்ட் டிசிப்ளின் எதுக்குன்னா ஒரு கிளாஸ் இருக்கு ஒரு ஸ்கூல் இருக்குன்னா இது வந்து ஒரு மாடல் ஸ்கூலா மாத்த முடியும் ஒரு டிசிப்ளின் மட்டும் இருந்தா போதும் ஓகேவா உங்க டீச்சர்ஸ்க்கு தே ஆர் புட்டிங் மோர் எஃபர்ட்னாலும் நீங்க இப்ப நம்ம ஒரு மண் இருக்கு அதுக்கு நிறைய டிசைன் கொடுத்தாலும் அது எப்படி மாறுதோ அது மாதிரிதான் யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி கடவுள்கிட்ட நம்ம சொல்றது அவர் திருப்பி பண்ணலாம் நமக்கு எப்படி கோபம் வருதோ நீங்க ஏதாவது சொல்லி கேட்கலன்னா டீச்சர்ஸ்க்கு உங்க மேல கண்டிப்பா கோபம் வரும் அதுக்கு நீங்க பொறுப்பு தான் புரியுதா சோ ஏன் டீச்சர்ஸ் எங்க மேல கோபப்படுறாங்க இல்ல மத்தவங்க கோபப்படுறாங்கன்னா யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் நீங்க என்ன பண்ணீங்கன்னு யோசிச்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு அது புரியும் ஓகே சோ எல்லாமே மாறுவீங்களா நல்லா படிப்பீங்களா இப்ப விருது வாங்குற மாணவர்கள் மட்டும் இல்ல அனைத்து மாணவர்களும் இப்போ உங்க 10th வந்து 1st, 2nd, 3rd எடுத்து உங்களுக்கு நம்ம கேஷ் பிரைஸே கொடுக்க போறோம் கொஞ்ச நாள்ல சோ இதே மாதிரி தொடர்ந்து எல்லாருமே நல்ல பரிசுகள் வாங்கி உங்க பெற்றோருக்கும் சரி உங்க ஆசிரியர்களும் சரி நம்ம மாங்காடு இந்த பகுதியில இருக்க மக்கள் அதாவது வெளியே வந்தாலே யூ ஷுட் அப்ரிசியேட் அதாவது பப்ளிக் உங்களை அப்ரிசியேட் பண்ற மாதிரி நீங்க நடந்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஓகேவா இதெல்லாம் இருந்தாலே எல்லாரும் வந்து உங்க இந்த ஸ்கூலை விசிட் பண்ண ஆரம்பிப்பாங்க நமக்கு தேவையான எல்லா உதவிகளும் கண்டிப்பா கிடைக்கும் ஓகே சோ நீங்க எப்படி பண்றீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு எல்லாமே கரெக்டா ஓகே சோ நம்ம ஒரு ஃப்ரெண்டு பழகுறாங்கன்னா கூட நம்ம நல்லா பழகினா தானே திரும்ப பழகுவாங்க அதே மாதிரிதான் கான்செப்ட் சோ இதெல்லாம் புரிஞ்சுட்டு அடுத்த ஸ்டெப் நோக்கி நம்ம போலாமா எல்லாமே ஜெயிச்சு காட்டுவீங்களா 10th கண்டிப்பா ஒரு கோரஸா சொல்லுங்க எல்லாம் ஜெயிப்பீங்களா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ